மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் அவரது தாமரை மொட்டுக் கட்சியான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவுடன் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியை இணைத்து செயற்படுவதற்கு சுதந்திரக் கட்சியின் தலைவரான ஜனாதிபதி மைத்ரிபால நடவடிக்கை எடுத்து வருவதால் கடும் ஆத்திரமடைந்துள்ள கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த வாரம் கட்சியின் தலைமையகமும் பறிபோகலாம் என்ற நிலை ஏற்பட்டிருந்ததை அடுத்து டாலி வீதியில் உள்ள சுதந்திர கட்சியின் தலைமையகத்திற்கு ஆயுதம் தாங்கிய பலிசாரை பாதுகாப்புக்கு நிறுத்திய ஜனாதிபதி மைத்ரிபால தலைமை அலுவலகத்தையும் மூடி வைத்தார் இந்த நிலையில் விடுமுறைக்காக வெளிநாடு சென்று நாடு திரும்பியிருந்த சுதந்திர கட்சியின் தலைவர் மைத்ரிபால சிறிசேன ஜனவரி இரண்டாம் திகதியான நேற்றைய தினம் டாலி வீதியிலுள்ள சுதந்திரக் கட்சியின் தலைமையகத்திற்கு நேரில் சென்று கட்சியின் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட அனைத்து பிரிவுகளும் தனது கட்டுப்பாட்டில் இருப்பதாக உறுதிப்படுத்தினார் இதனையடுத்து ஜனவரி மூன்றாம் தேதியான இன்றைய தினம் இரவு ஏழு மணியளவில் ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியின் மத்திய குழு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் மாகம்சேகர உள்ள உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடியது இரண்டு மணித்தியாலங்களுக்கு மேல் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியை முழுமையாக மறுசீரமைப்புக்கு உட்படுத்த தீர்மானித்ததாகவும் அதற்கமைய தற்காலிக பொதுச் செயலாளராக தயாஸ்ரீ ஜெயசேகர நியமிக்கப்பட்டதாகவும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் திகதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்த பேராசிரியர் ரோஹன லட்சுமன் பியதாச அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் இதற்கமைய ஆறு மாதங்களே ரோகன லக்ஷ்மண் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் பொதுச்செயலாளராக பதவி வகித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை புதிய பொதுச் செயலாளராக பதவியேற்றுள்ள தயாஸ்ரீ ஜெயசேகர சுதந்திர கட்சியின் மத்திய குழு கூட்டத்திற்குப் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போது சுதந்திர கட்சியிலிருந்து பிரிந்து சென்று பொதுஜன பெருமன உட்பட பல கட்சிகளோடு இணைந்து கொண்டுள்ள அனைத்து தரப்பினரையும் மீண்டும் இணைத்துக்கொண்டு பலமான கூட்டணி ஒன்றை அமைக்கும் ஜனாதிபதியின் எண்ணத்தை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக சூளுரைத்தார்